முன்னாடி நாங்க பண்ண நெல்லோ மிளகாயோ அதுக்கான விலை நிர்ணயம் எங்களால் பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த திட்டத்தின் மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. என்னுடைய நான் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு நானே அது தகுந்த விலை அடைச்சி விற்பனை செய்யக்கூடிய திட்டமாக இது அமைஞ்சிருக்கு. இது எனக்கு மட்டுமல்ல என் போன்ற விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இது வந்து ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. இதுக்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்க இந்த புதிய வேளாண் சட்டம் வழிவகுப்பதாக கடலாடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஆறுமுகலிங்கம் தெரிவித்துள்ளார். முன்னாடி நாங்கள் விளைவித்து கொண்டிருக்கும் இந்த நெல் முதலை வந்து அவங்க அடிமாட்டு விலைக்கு கேட்குற மாதிரி என்ன கேட்குறாங்களோ அந்த விலைக்கு தான் நாங்கள் கொடுத்தாகணும். ஆனால் இந்த வேளாண் சட்டம் வந்த பிறகு நான் விளைவிக்கிற நெல்லுக்கு நானே விலை நிர்ணயம் பண்ணுறேன். அதனால் விவசாயிகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது இந்த வேளாண் சட்டம். இதை வந்து ரொம்ப ரொம்ப நான் மட்டும் இல்லை என்னை சார்ந்த விவசாயத்தை சார்ந்த அனைத்து பேரும் இதை மிகவும் ஆதரிக்கிறோம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.